எந்த மாதிரி அவர் நடந்துக்கிறார் செட்டில் எல்லாம்? நம்ம விஜயகாந்த் சார் பையன் புலிக்கு பிறந்த பூனையாக இருக்குமா, புலிக்கு பிறந்த புலி தான். உண்மையில ரொம்ப ஜென்யூன் கேரக்டர். ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் ஃபுல்லாமே எங்கள் கூட வந்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நாங்கள் என்ன யூனிட்டில் என்ன சாப்பிட்றோமோ அதை தான் அவங்களுக்கும் சாப்பிடுவாங்க. எனக்கு தெரியும் 90% ஃபைட்டர்ஸ் வந்து கேப்டன் சாரை பற்றி பேசாதவங்க இருக்கவே மாட்டாங்க. இன்றைக்கி நாங்கள் ஃபைட் பண்ணுறோன்னா எங்களுக்கு சிக்கனு மட்டனு அது இது போட்டு கிளப்பி எடுப்பாப்பில். அதுமாதிரி ஷூட்டிங் எல்லாமே எல்லாத்தையும் நல்லா கவனிப்பார். எனக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லை, எந்த கான்டாக்ட்ஸும் இல்லை. எனக்கு ஒரே கான்டாக்ட் பாண்டியன் மாஸ்டர். பாட்டு ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து வாய்ப்பு வரலை. அப்போ கொஞ்சம் மனசை விட்டுட்டேன். என்னை ரிஜெக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடாது, ஹீரோ சைட்லேயும் ப்ரொடக்ஷன் இதுதான் என்னை ரிஜெக்ட் நிறைய இடத்துல பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய இயக்குனர் என்னோட என்ன சொல்கிறது, என் கனவு, அவர் என்னை ஓகே பண்ணி நீ தான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லியும் ஃபோன் ஒன்று வெயிட் பண்ணிட்டு சம்பளம் பேசினாங்க. ஐயோ அவர் படத்தில் நடித்தா போதும் சொல்லி அந்த ஒரு அளவுக்கு மைண்ட் செட் ஆகிட்டேன். லாஸ்ட்டாக என்கிட்ட சொல்லாமலே ஷூட்டிங் போயிட்டாங்க. நான் நிறைய பணம் வச்சுருந்தேன், நான் எல்லாமே விட்டுட்டேன். நான் அதுக்கப்புறம் படம் எடுக்கணும்னு சொல்லி காசு கேட்டால் காசு கொடுத்தேன். அது ஃபஸ்ட்டு ஆடுக்கு ஒரு 2-3 லட்சம் போச்சு. எனக்கு வந்து சோபா இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு அது ஒரு 3-4 லட்ச ரூபா கேட்டாங்க. அதுவும் நான் கொடுத்தேன். கொடுத்து இந்த மாதிரி ப்ரொடியூசர் வந்து பாம்பேலேருந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வீக் போனால் ஆஃபீஸே இருக்காது. 2004லேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டேன். மன ரீதியாக இல்லை, மன ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஓகே, அப்படி இருக்கும்போது எனக்கு எல்லாமே ஒரு அனுபவமாக எடுத்துக்கேன். மெசிக்கோ இதுவும் கடந்து போகும், கடந்து போயிட்டே வணக்கம் மக்கள். திஸ் விஜய் பிரணேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் 1 தமிழ். இன்னைக்கு கொடுக்குற ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னா ஆக்டர் ரிஷி அவர்கள் இருக்காரு. அவர்கிட்ட அவரோட சினிமா ஜேர்னி பத்தியும் அவருடைய படங்கள் பத்தியும் நிறைய பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நானும் ரொம்ப சிறப்பாவே இருக்கேன். ரீசெண்ட் டைம்ஸ்ல உங்க நிறைய படங்கள்ல பாக்குறது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் தருது. நிறைய ப்ராமினென்டான ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அது ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சிறப்பா இருக்குன்னு முதல்ல சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்றேன். அண்ட் சினிமாவில் நிலச்சி நிக்கிறதுக்கு எப்பவுமே கான்டாக்ட்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சினிமாக்குள்ள வரும்போது கான்டாக்ட்ஸ் இருந்துச்சு? எனக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லை, எந்த கான்டாக்ட்ஸும் இல்லை. எனக்கு ஒரே கான்டாக்ட் பாண்டியன் மாஸ்டர். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3-4 வருஷம் எந்த வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் கொரோனா டைம் தான் அட்டு படம் வந்து யூடியூப்பில் நிறைய பேர் பார்த்து அப்புறம் டேரக்டர் முத்தியானா கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு எதனால் படம் பண்ணல, அட்டுக்கப்புறம் ஏன் பண்ணலன்னு கேட்டாங்க. அவர்கிட்ட ஓப்பனாக சொன்னேன், எனக்கு வாய்ப்பு வரலன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக 2 படம் கொடுத்தாங்க எனக்கு. விருமன், அப்புறம் வந்து ரைடுன்னு சொல்லிட்டு விக்ரம் சார் கூட பண்ணியிருக்கவங்க. லாங் கேப்புக்கு அப்புறம் அவர் தான் கிடைச்சாரு. அதுக்கப்புறம் இது காதர் பாஷா பண்ணியிருக்கேன். அப்புறம் டீசல் பண்ணேன். இப்போ கேப்டன் சார் பையன் படத்தில் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லப்போனால் அட்டுப்படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. இருந்தாலும் இடையில கோவிடுக்கான கேப் 2 வருஷம் படங்கள் இல்லை. நிறைய சினிமாவே முடங்கி இருந்தபோது ஒரு தயக்கம் இருந்துச்சா, திருப்பி சினிமா ட்ரை பண்ணலாமா இல்லை உங்களுக்கே மனசளவில் எந்த மாதிரி இருந்துச்சு? இல்லை, ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் அட்டு ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து வாய்ப்பு வரலை. அப்போ கொஞ்சம் மனசை விட்டுட்டேன். ஓகே, என்னடா நம்ம வந்து ஏன்னா அவ்வளோ விஷயத்தை கற்று வச்சுருந்தேன். பாண்டியன் மாஸ்டர்கிட்ட வந்து சிலம்பம், குங்ஃபூ, தாச்சு நிறைய விஷயம் கற்று வச்சுருந்தேன் சினிமாக்காக. அப்போ வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது தான் வந்து டாக்டர் முத்தியானா வந்து கூப்பிட்டாப்போ. அதுக்கு முன்னாடி நான் இங்கே இது கமிட் ஆகிட்டேன். டைலாக்ஸ் முடிச்சுட்டு எனக்கு அப்போவுமே தெரியும் இந்த படம் ஹிட் ஆயிரும். ஏன்னா டைலாக்லாம் அங்கேயே ஸ்பாட்லேயே பார்க்கும்போது வித்தியாசமாக இருந்துச்சு. நான் அவர்கிட்டே சொன்னேன், மாதவன் சார்கிட்டே சொன்னேன், சார் இந்த படம் வந்து டைலாக்காக பெரிய அவார்ட்லாம் கிடைக்க பாருங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி வந்து அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து அவர்கிட்ட நிறைய ஹீரோஸ் கதை கேட்டிருக்காங்க. ஓகே, இன்றைக்கி வந்து அதனால் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். அதுக்கு ஒரு வார்த்தையே இல்லை, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சார் இப்போ எந்த மாதிரியான ஜேர்னி போயிட்டுருக்கு, எவ்வளோ படங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க? நான் வந்து இப்போது ரைடுன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அப்போ டீசலில் பண்ணியிருக்கேன் ஹரிஷ் கல்யாண் சார் கூட, சன்மோகன் டேரக்டர். அப்புறம் கேப்டன் சார் பையன். இப்போ அடுத்து ஒரு 2 ப்ராஜெக்ட் பேசிட்டு இருக்கோம். அந்த ஃபோட்டோ எல்லாமே நாங்கள் பார்த்தோம். கேப்டன் சார் பையன் படத்தில் உங்களோட டீசர்லையுமே உங்களை நாங்கள் பார்த்தோம். எந்த மாதிரி அவர் நடந்துக்கிறார் செட்டில் எல்லாம்? நம்ம விஜயகாந்த் சார் பையன் புலிக்கு பிறந்த பூனையாக இருக்குமா, புலிக்கு பிறந்த புலி தான். உண்மையில ரொம்ப ஜென்யூன் கேரக்டர். ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் ஃபுல்லாமே எங்கள் கூட வந்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நாங்கள் என்ன யூனிட்டில் என்ன சாப்பிட்றோமோ அதை தான் அவங்களுக்கும் சாப்பிடுவாங்களா. அதே மாதிரி காலைல வந்து அவர் இந்த பிரெட்டு அப்புறம் சாக்லேட் அது எது சாப்பிட்டாலும் யூனிட்ல எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் சாப்பிடுவாங்க. சூப்பர் கேரக்டர். ஒரு சான்ஸே இல்லை. கண்டிப்பாக அவர் சினிமாவுக்கு வரணும். ஆக்சுவலாக நான் ஒரு 10 வருஷமாக சினிமாவில் இருக்கும்போது நிறைய ஃபைட்டர்ஸ் மீட் பண்ணேன். எனக்கு தெரியும் 90% ஃபைட்டர்ஸ் வந்து கேப்டன் சாரை பற்றி பேசாதவங்க இருக்கவே மாட்டாங்க. ஓகே, அவ்வளோ இதாக சொன்னாங்க. எனக்கு அவர் தான் பெரிய ரோல் மாடலாக எடுத்துக்கோ, அவர் தான் வந்து இது மாதிரி இன்றைக்கி நாங்கள் ஃபைட் பண்ணுறோன்னா எங்களுக்கு சிக்கனு மட்டனு அது இது போட்டு கிளப்பி எடுப்பாப்பில், அதுமாதிரி ஷூட்டிங்கில் எல்லாமே எல்லாத்தையும் நல்லா கவனிப்பார். அதே மாதிரி அடிப்பட்டால் உடனே 5000 ரூபா கொடுப்பாரு. அவர் மாதிரி ஒரு மனுஷன் இருக்க முடியாது. எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்து எங்கள் வந்து பெரிய விஷயம்னு கேப்டன் சார் தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக சார் எல்லாருக்குமே அது ஒரு நான் ஒரு 4 வருஷமாக அவரை மீட் பண்ணணும்னு எவ்வளோ ட்ரை பண்ண முடியல. கடவுளாக பார்த்து அவர் பையன் படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. டேரக்டர் அன்பு கொடுத்தாப்புல அது வந்து அன்றைக்கி அவர் பர்த்டே எதுவுமா போய் அவர்கிட்ட நின்று ஆசீர்வாதம் வாங்கினது எனக்கு பெரிய விஷயம், எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு. நைஸ். இது கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் டைனோசர் படத்துக்கு வந்தேன். எனக்கு தெரிஞ்ச அந்த டைமில் நிறைய படங்கள் வந்திருந்தாலும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து டைனோசர் படத்துக்கு கிடச்சிருந்தது. அண்ட் அதுக்கு முன்னாடியே ப்ரொடியூசர் அவர்களை மீட் பண்ணதுக்கான மெயின் ரீசனே வந்து ஹெச் வினோத் அவர்கள் தான் கேள்விப்பட்டோம். அவருக்கு முன்னாடியே கதை தெரியுமா? இல்லை, ஒரு நல்ல படத்துக்கு வந்து எல்லாருமே இன்றைக்கி சினிமாவில் சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்ம மறுக்கவே முடியாது. ஓகே, அவங்களோட டீச்சரை காமிச்சு ஹீரோ சைடில் கொஞ்சம் சப்போர்ட் அவங்க வந்து ஓகே விஷயம் இருக்கிறதுனால தான் சரி நல்ல நல்ல கதை இது கரெக்டான ஆள்கிட்ட போகணும்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. நாங்கள் ஏற்கனவே டைனோசர் எடுத்து ஒரு 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு. ஓகே, நாங்கள் போட்டு போட்டு ஒருத்தர் அவர் எப்படி 143 பேர்கிட்ட கதை சொன்னாரோ அதே மாதிரி நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் படத்தை போட்டு போட்டு காமிச்சோம். லாஸ்ட்டில் போனி கபூர் சார் தான் அவங்க படத்தை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க. நல்ல படத்துக்கு இன்னைக்கு தமிழ் சினிமாவில் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், 4000 பேரை வந்து ஆடிஷன் பண்ணி தான் இந்த படத்துக்கு வந்து ஆள்லாம் செலக்ட் பண்ணாங்கன்னு. அதில் எப்படி உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சது? நீங்களும் ஆடிஷன் அட்டன் பண்ணீங்க? இல்லை, நான் ஆடிஷன் அட்டன் பண்ணல, என்னை கூப்பிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து கூப்பிட்டு கதை சொன்னாங்க அப்படி ஒரு கேரக்டர் இருக்குது, ஆனால் இது வந்து பார்ட் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும், ஆனால் ஃபஸ்ட்டு இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ண முடியுமா கேட்டாங்க. கதை கேட்டால் சூப்பராக இருந்துச்சு, கண்டிப்பாக நம்ம ஒரு வெற்றி படத்தில் நம்ம இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ஒத்துக்கிட்டேன். ஓகே, அந்த டீம் எல்லாத்துக்குமே எங்கள் எல்லாத்துக்குமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி தான் கூப்பிட்டு போனாங்க. எல்லாமே கூத்துப்பட்ட ஆர்டிஸ்ட்டு கஷ்டப்பட்டவங்க எல்லாத்தையும் தான் கூப்பிட்டு நீங்கள் பார்த்துட்டு தெரியும் எல்லாத்துக்கும் டைலாக் 150 பேர் டைலாக் பேசிருக்காங்க அந்த படத்தில். இந்த சினிமாக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் மோட்டிவேஷனாக ஒரு பர்சனை பார்க்குறீங்கன்னா அது யாராக இருக்கும்? இவரை மாதிரி வரணும், இல்லை இவர் பண்ணுறதை பார்த்து நம்ம பண்ணணும்னு எடுக்கிறது? எங்கள் பாண்டி மாஸ்டர் சொல்லியிருக்காரு, அவனுக்கு 3 பேர் தான் டார்கெட்டு. ஃபஸ்ட்டு வந்து இயக்குனர், அவங்கள வந்து நீ எப்படியாவது நல்ல நடிகன்னு அவங்கள்ட்ட நல்ல மனசு பேர் ஆகணும் ஒன்று. ரெண்டாவது வந்து ப்ரெஸ் மீடியா, அவங்க பாராட்டப்படணும். மூணாவது மக்கள். இந்த 3க்கு தான் எனக்கு டார்கெட். எனக்கு மற்ற அவங்கள மாதிரி இருக்கணும் இவங்கள மாதிரி இருக்கணும் எனக்கு அந்த மாதிரி கிடையாது. நம்ம கொடுத்த வேலையை கரெக்டாக செய்யணும், அவ்வளோதான். ஸ்டார்டிங்கில் ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணி இல்லை அதை பார்த்து பயந்ததுங்களா? ஐயோ, எனக்கு நிறைய எனக்கு ஆக்சுவலாக வந்து அட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இயக்குனர் சைடில் எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிது. ஓகே, என்னை ரிஜெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடாது, ஹீரோ சைட்லேயும் ப்ரொடக்ஷன் இதுதான் என்னை ரிஜெக்ட் நிறைய இடத்துல பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய இயக்குனர் என்னோட என்ன சொல்கிறது என் கனவு, அவர் என்னை ஓகே பண்ணி நீ தான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஓகே, நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், டெய்லியும் ஃபோன் வரும் ஃபோன் வரும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். சம்பளம் பேசுனாங்க, ஐயோ அவர் படத்தில் எனக்கு நடித்தா போதுன்னு சொல்லி அந்த ஒரு அளவுக்கு மைண்ட் செட் ஆகிட்டேன். லாஸ்ட்டில் என்கிட்ட சொல்லாமலே ஷூட்டிங் போயிட்டாங்க. இதே மாதிரி நிறைய அவமானங்கள்லாம் பட்டிருக்கேன். நிறைய இடத்துக்கு போய் உங்கள் சைடில் ஒரு 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறேங்க, அப்புறம் இயக்குனர் ஓகேன்னு சொல்லிடுவாங்க, ஹீரோ சைடில் இல்லை இதோட பெரிய ஆர்டிஸ்ட் போகலாம். இது மாதிரிலாம் நான் நிறைய இடத்துல அவமானப்பட்டிருக்கேன். ஆனால் அது ஒரு மெசேஜாக எடுத்துக்கிட்டேன். நான் வந்து அது வந்து ஒரு நெகட்டிவ் இடத்துல சரி நம்ம இன்னும் வளரணும் போல இருக்குது, இன்னும் வளரும்னு சொல்லி அதுக்கு உண்டான போராட்டம் தான் ஓடிட்டு இருந்தேன். அண்ட் நீங்கள் சொல்லும் போதே சொல்லியிருந்தீங்க 50 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ண சொல்லிடலாம். இது இப்போவுமே ஊர் சைட் நிறையாவே நடக்கிறதா? நான் எனக்கே வந்து கோயம்புத்தூரில் நடிக்க போடும்போது இது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஃபேக் ஆடிஷன் போய் எனக்காவது மாட்டியிருக்கீங்களா? காசை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாங்க. ஐயோ, நிறைய மாட்டிருக்குங்க. நான் அட்டு ரிலீஸ்க்கு முன்னாடியே ஒரு 10 உப்புமா கம்பெனிக்கெலாம் பெற்று தான் வந்தேன். ஓகே, ஒரு இயக்குனர் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆட் எடுக்கலாம்னு சொல்லி ஆட் எடுத்தாப்பா எங்கனாச்சு. ஓகே, அதுலேயுமே வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 2 நாள் ஷூட் எடுத்தாங்க, என்னை வச்சு எடுக்கவே இல்லை. லாஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் தான் என்னை வச்சு ஒரு போலீஸ் ட்ரெஸ் போட்டு உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் படம் எடுக்கணும்னு சொல்லி காசு கேட்டால் காசு கொடுத்தேன். எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தீங்க? அது ஃபஸ்ட்டு ஆடுக்கு ஒரு 2-3 லட்சம் போச்சு. அப்புறம் வந்து என்ன இதுமாதிரி ஆஃபீஸ் செட்டப் போடலாம் சார், எனக்கு வந்து சோபா இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு அது ஒரு 3-4 லட்ச ரூபா கேட்டாங்க. அதுவும் நான் கொடுத்தேன். ஓகே, கொடுத்து இந்த மாதிரி ப்ரொடியூசர் வந்து பாம்பேலேருந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வீக் போனால் ஆஃபீஸே இருக்காது, மொத்தம் ஆஃபீஸே இருக்காது, ஆஃபீஸே எதுவுமே எல்லாம் க்ளோஸு. இதை மாதிரிலாம் நிறைய ஏமாந்துருக்கேன். அந்த டைமில் ஃபேமிலி சைடு என்ன சொன்னாங்க? இது மாதிரி ஏமாந்துட்டோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் ஃபேமிலி சைடு என்ன சொன்னாங்க? இல்லை, அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நிறைய பணம் வச்சுருந்தேன், நான் எல்லாமே விட்டுட்டேன். ஆனால் இப்போ இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? அப்போ ஏமாந்தப்போ கண்டிப்பாக அழகு எல்லாமே இல்லை, ஒரு அனுபவம் தான். நான் எப்போவுமே லைஃப்பில் வந்து 2004லேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். பண ரீதியாக இல்லை, மன ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஓகே, அப்படி இருக்கும்போது எனக்கு எல்லாமே ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். ஒரு மெசேஜ் இதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருந்தேன், அவ்வளோதான். இப்ப prominent role பண்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சினிமாக்குள்ள வந்தாச்சு முதல்ல இப்ப ஹீரோ வெச்சோ இல்ல டைரக்டர் வெச்சோ உங்களோட வாய்ப்புகள் போச்சு இப்போ அந்த மாதிரி வாய்ப்புகள் பறிக்கப்படுதா இல்ல வாய்ப்புகள் எல்லாம் நிறைய வந்துக்கிட்டு இருக்கா நடக்கு நம்ம போறோம் நான் இப்ப அதிகம் போறது இல்ல ஓகே நிறைய கம்பெனி போறது இல்ல போய் கஸ்டமர் இப்போ கண்டினியூஸா படம் இருக்கு சரி நம்ம வந்து இத ப்ரூவ் பண்ணுவோம் அதுக்கு அப்புறம் அவங்க கூடுவாங்க நான் அவங்க செல்ல இருந்து யோசிச்சேன் சரி ரைட் انا இயக்குனர் சைடுல என்ன வந்து எந்த இடத்துலயுமே வந்து நம்ம டூட் பண்ண மாட்டாங்க எல்லாரும் சொல்வாங்க சண்முகம் டைரக்டர் சண்முகனா ரெக்க டைரக்டர் ஏ நீ ஒரு வில்லு மாறா நீ எவ்வளவு வளைஞ்சாலும் வளையவே உன்ன வச்சாங்க என்ன வேணா பண்ணலாம் அப்படி அந்த டைரக்டர் சைடுல நிறைய சப்போர்ட் இருக்கு எனக்கு என்னக்கா வந்துறணும் ஒரு நம்பிக்கையும் இருக்கு எனக்கு கண்டிப்பா ஏனா பாண்டியன் மாஸ்டர் எங்க குரு சொன்னதுதான் உழைச்சிட்டே இருப்போம் என்னக்கா ஒரு நாள் ஒருத்தர் பார்க்க மாட்டாங்களா அவங்க கண்டிப்பா ஒரு லைஃப் கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை போயிட்டு இருக்கு இப்ப அடுத்த ரைடுன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது ஆமா சார் விக்ரம் அது நல்ல ஒரு கரெக்டர் பண்ணிருக்காங்க வில்லன் மெயின் ரோல் தான் பண்ணிருக்காங்க அப்புறம் டிசில் ஹரிஷ் கல்யாண் சார் கூட பண்ணிருக்காங்க அதுலயும் ஒரு மெயினான வடச்சென்னையில ஒரு அமீர் கரெக்டரா தனியா ஒரு 20 நிமிஷம் படத்துல வரும் ஓகே அப்புறம் கேப்டன் சார் படத்துல ஒரு ரகுடான ஒரு வில்லன் இந்த மூணுமே கண்டிப்பா ஒரு நேம் வாங்கி கொடுக்க நம்புறேன் அதுக்கப்புறம் வாய்ப்பு நிறைய வரும் நம்புறேன் சரி சார் எங்களுக்குமே இந்த படங்கள் பேரும் நீங்க சொல்ற ரோல்ஸும் கேட்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ப்ராமினென்ட்டான ரோல் இருக்கும் அப்படின்னு நம்புறேன் அண்ட் படங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கும் போது அடுத்து என்ன பிளான் இதெல்லாம் வந்து நான் சைடில் சினிமாவில் எவ்வளோ ரீச் ஆனாலும் இந்த ஒரு விஷயம் நான் பண்ணணும் இல்லாட்டி ரொம்ப கஷ்டம்னு நீங்கள் நினச்சிருக்கிற ஒரு விஷயம் எது எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணணும் வில்லன் கொடுத்தாலும் பண்ணணும் கேரக்டர் ரோல் கொடுத்தாலும் பண்ணணும் ஹீரோ வாய்ப்பு கிடைச்சாலும் பண்ணணும் ஆனால் ஹீரோ வாய்ப்பு பண்ணுறது இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சின்ன சின்ன படம் வருது இப்போ டைனாசோருக்கு அப்புறம் ஒரு 7-8 பேர் சொல்லிட்டாங்க கதை எனக்கு என்னென்னா சின்ன படத்தில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் கஷ்டப்படுறோம் அது கரெக்டாக ரீச் ஆக மாட்டேங்குது ரிலீஸ் அப்போ தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது இவ்வளோ பிரச்சனை இருக்குது சரி நம்ம நம்ம உழைப்புலாம் வீணாக போகுது அப்படி இருக்கும்போது நம்ம ஓப்பனாக சொல்கிறேன்னே நான் ஒரு போலீஸ் ஸ்டோரி ஒன்று பண்ணேன் ஒரு படம் சின்ன படம் மரிஜோனான்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் வந்து அண்ணன் தம்பி வந்து டேரக்டர் ஓகே அவர் வந்து ஃபஸ்ட்டு நான் அப்ரோச் பண்ணும்போது நீங்கள் தான் எல்லாமே நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லி ரொம்ப தன்மையாக கேட்டாங்க சரி ஓகேண்ணா அவங்களுக்கு எல்லா சப்போர்ட் நான் பண்ணேன் ஓகே சம்பளமே அவங்கள படத்தில் சம்பளமே அவங்கள அவங்க என்ன சொன்னாங்க ரிலீஸ்க்கு அப்புறம் நான் ஒரு 2 லட்ச ரூபா தரேண்ணா அப்படின்னு சொல்லி 12 நாள் கால் ஷீட் கேட்டாங்க 24 நாள் நடிச்சு கொடுத்தாங்க ஓகே 3 நாள் ஃபோட்டோ ஷூட் கூப்பிட்டாங்கன்னு அதுக்கும் போனேன் அப்புறம் என் சைடில் ஃப்ரெண்ட் சைடில் இந்த காரு அந்த போலீஸ் ஜீப்பு எல்லாமே நான் கொடுத்து ஹெல்ப் பண்ணேன் ஓன் காஸ்ட்யூம் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் எல்லாமே பண்ணேன் ஓகே அவங்க ரிலீஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அவங்க ஆக்டிவிட்டிஸ் மாறிடுச்சு நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன் அண்ணா நீங்கள் தான் தெய்வம் அப்படின்னு பாராட்டினவங்க அவங்க படம் முடிஞ்சு அவுட் வந்ததுக்கப்புறம் என் வேலை முடிஞ்சிருச்சுல அதுக்கப்புறம் வந்து அட்டு வந்திருக்காரா வெயிட் பண்ண சொல்லுங்க பசங்க அட்டு அண்ணா தான் கூடுவாங்க அட்டு வந்திருக்காரா வெயிட் பண்ண சொல்லுன்னு சொல்லி நான் உட்காமலாம் வெயிட் பண்ண வச்சாங்க சரி நானும் பசங்க பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அது இயக்குனர் வந்து ரொம்ப வார்த்தை விட்டாங்க சொல்லிட்டு போக மாட்டாரா அவருக்கு நான் அடுத்த படம் பெரிய படத்தில் அவருக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுக்கலாம் பார்த்தேன் என்னென்னா இது மாதிரி ஒரு ஆர்வம் கொள்றதமாக பேசி மனசை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க அதுலேருந்து சின்ன படமே பண்ணக்கூடாதுன்னா நம்ம ஏதோ ஹெல்ப் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ரிலீஸ்க்கு அப்புறம் போய் பேமெண்ட் கேட்டாங்க பேமெண்ட்லாம் தர முடியாது சொல்லுங்கன்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்லி விட்டுருக்காங்க இது வந்து எனக்கு மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு ஸோ இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு சப்போர்ட் பண்ணோம் ஒரு பெரிய படத்தில் ஒரு கேரக்டரோட வில்லுன்றோட பண்ணிட்டு போயிடலாம் நம்ம பாட்டுக்கு பண்ணி ஒரு வருஷம் அவங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணேன் சினிமாக்குள்ளே வரதுக்குள்ளே இவ்வளோ பெரிய இல்லை அதுதான் சொல்கிறேன் நான் வந்து என்ன தான் வெற்றி அடைஞ்சாலும் அந்த தன்மையாக இருக்கணும் என்றைக்கும் பழசை மறக்கக்கூடாது இங்கே அது கிடையாது ஒருத்தனுக்கு எங்கள் மாஸ்டர் அடிக்கடி ஒன்று சொல்லுவார் ஒருத்தனுக்கு நல்லது பண்ணாலும் சரி கெட்டது பண்ணாலும் சரி அவன் குடும்பம் வரைக்கும் பாதிக்கும் ஒருத்தன் நல்லா இருந்தால் அவன் குடும்பமே வாழும் ஒருத்தன் கெடுதல் பண்ணோன்னா அவன் குடும்பம் வரைக்கும் பாதிக்குது அது நிறைய பேருக்கு தெரியல எனக்கு அந்த பசங்க பண்ணதுலேருந்து மனசு ரொம்ப உடஞ்சிட்டேன் அப்புறம் நான் வந்து ஜாக்கிரதங்கிட்ட போய் நான் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தேன் அவங்களும் பெருசாக சொல்லி பார்த்தாங்க ஸ்டெப்பு பெருசாக எடுக்கல சரி நானும் விட்டுட்டேன் சரி அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது பலதை ஏமாந்த மாதிரி அப்புறம் சின்ன படம் பண்ணி நம்ம எதுக்கு மன உளைச்சல் தான் ஆகுது நம்ம உழைப்பு தான் வீணாக போகுது ரிலீஸ் ஆகுது கஷ்டமாக இருக்குது எனக்கு அவங்க கொடுத்த ஒரு பாடம் தான் நம்ம இல்லை நம்ம அடுத்தக்கடுத்து போவோம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக அந்த ஒரு யோசனை இருக்கும்போது அவங்க டாக்டர் முத்தியான கூப்பிட்டாங்க கரெக்டாக அதை பயன்படுத்தி என்னுடைய கடைசி கேள்வியை இதை நான் கேட்டுக்கிறேன் ரீசெண்டாக சந்தானம் அவர்களை ஒரு இன்டர்வியூவில் கேட்கும்போது சொல்லியிருந்தாரு அவர் வளர்ந்து வர ஸ்டேஜில் கூட்டிகிட்டு ஒரு வண்டியில் போய் இறக்கி விட்டு காமெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு ஷூட்டுக்கு போய் மாட்டியிருக்கீங்களா எப்படியாவது சம்மந்தமே இருக்காது நம்ம ஓகே சொல்லியிருப்போம் ஷூட்டுக்கு போனால் அந்த இடமும் அவங்க சொன்ன கதையும் வேறு மாதிரி இருந்து எப்பயாவது மாட்டியிருக்கீங்களா மாட்டியிருக்காங்க அப்படியே என்ன மாதிரி சம்பவம் இல்ல அது வேண்டாம் அவங்க படம் ரிலீஸ் ஆக போகுது நம்ம சொல்லிக்க வேண்டாம் ஓகே ஆமா ஆனா அந்த மாதிரியான சம்பவம் உங்களுக்கு இருக்கு ஏன்னா நம்ம நம்மட்ட ஒன்னு சொல்றாங்க ஆசையை காட்டுறாங்க அங்க போனா ஒண்ணுமே இல்ல நம்ம அது வெளிய சொல்ல முடியல ஏன்னா அவங்களுக்கு ஒரு லைஃப் ஆமா நம்ம வயல எதுக்கு பண்ணோம் நம்ம ஒரு அனுபவமா எடுத்துட்டு அது அடுத்து கடந்து போறோம் இதுக்கு நம்மள நம்ம கரெக்ட்டா பாத்துக்கணும் அவ்வளவுதான் Okay, sir. And in the interview, you are special. You are very emotional.